வணக்கம். இப்போ வந்து மூணாரில் மாட்டுப்பட்டி டேம் அங்கே தான் இருக்கேன். பெரிய நீளமான ஒரு பாலம் பாருங்கள், பெரிய நீளமான ஒரு பாலம். இந்த பாலத்தை நான் எனக்கு பார்க்கும்போது இரணை மடு குளம் இருக்குது தானே, அந்த குளத்துக்கு நடுவில் இருக்க பாலம் மாதிரியே இருக்குது. இது அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அந்த ஒரு சாயல் தான் இங்கே இருக்குது. இது ஒரு பெரிய டேம், அதோட இங்கே வந்து மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு டேம் தான் இந்த மாட்டுப்பட்டி டேம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு போட்டிங் இருக்குது, அந்த இடத்த பார்த்தோம்னா ஒரு போட்டிங் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் பச்சை பச்சை ரெண்டு மரங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து அப்படியே நேராக வட்ட வட அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். அப்படியே நேராக இந்த பாதையால் போகும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். நம்ம வட்டக்குடை மாதிரி வட்ட வட அப்படின்ற இடம் தான். அங்கே நிறைய மரக்கறிகள் செய்கிற இந்த கேரளா வந்து பொதுவாக அந்த மரக்கறிக்கு பிரபலம். அங்கே மரக்கறி தோட்டங்கள் அதிகமாக இருக்கான். அதையும் போய் பார்த்துட்டு இடையில் இருக்கிற விஷயங்களையும் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டே போவோம். இங்கே அதிகமாக கேரளா வரவங்க இந்த பிரதேசத்தை தாண்டி போவாங்க. இது எல்லாமே சுற்றுலா பயணிகள் வர இடம் தான். அதையும் தாண்டி வித்தியாசமான இடங்களையும் நாங்கள் பார்ப்போம். இந்த வேனை பாருங்கள், இப்படி நிறைய வேன்கள் வந்து மேலே டென்ட்டெல்லாம் அடித்து நிறைய குடும்பம் குடும்பமாக போகிறாங்க. இந்த மாதிரியான வாகனங்கள் நல்லாயிருக்கும், டூர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஷோகேஸில் வடிவுக்கு எவ்வளோ இது? 150 ரூபா. சுற்றுறதுக்கு வச்சுருப்பாங்க போல இருக்குது, அந்த ஷோகேஸில் வைக்கிறோம் அழகாக வச்சுருக்கு. நாம் அந்த நாளில் இந்த மயிலரகை வச்சு குட்டி போடுமா குட்டி போடுவான்னு சொல்லி பார்ப்போம் நான். அந்த மாதிரி அந்த காலத்தில் இப்போ இதுக்குள்ள வச்சுட்டு குட்டி போடுவா குட்டி போடுவா. ஆனால் சில இடத்துல குட்டி போட்ட மாதிரியெல்லாம் ஒரு பிரம்மையாக இருக்குமா அப்படி ஒன்று நடக்காது. ஆனால் நமக்கு அது அப்படி ஒரு பிரம்மையாக இருக்கும். அந்த காலம் ஞாபகம் வருது இந்த மயில் பார்க்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ இதெல்லாம் தெரியுமா, தமிழ் தெரியுமா? எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஷோகேஸில் வைக்கிறதுக்கு தானே? ஆ, தமிழ் தெரியாத வருது. ஓ, நல்லாயிருக்கு, நல்ல கலராக இருக்குது. எல்லாம் சோக்கத்தில் வீடுகளுக்கு அழகுக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. களத்துலேயும் கட்டி கொண்டு தொங்கலாம். இந்த டேமு தாண்டி வந்தோடனே நிறைய கடைகள் இருக்குது. இந்த மாதிரி கடைகள் நிறைய பார்க்க கிடைக்கும். இந்த மாதிரி சோளம், காப்பி, கச்சான் எல்லாமே அமைச்சு விற்கிறாங்க. இதில் வந்து சோளம் வச்சுருக்காங்க, இந்த கச்சான். ஆ, வந்துட்டாங்க. பிளேன் அது அவிச்சு தானே இருக்கு? ஆமா. ஆ, அவிச்சிருக்காங்க. தாங்க பிளைனா? ஆ, பிளைனா தாங்க. என்னென்ன மிக்ஸ் பண்ணுவீங்க? வெஜிடபிள். வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணுவீங்க. கேரட்டு, ஆனியன், வெங்காயம், அதோட இஞ்சி, உள்ளி இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. கச்சா நாம் அவிச்சு சாப்பிட்டுருக்கேன். ஆனால் அப்படி சாப்பிட முகத்தாடு நல்லா இருக்கு. மாட்டுப்பட்டி டேம் தாண்டினோடனே இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இந்த பார்த்திங்க தெரியும், இந்த மாதிரி கடலையும் அவிச்சு விற்கிறாங்க. இதில் கடலை, கச்சான், கௌப்பி, சோளம் எல்லாமே இந்த மாதிரி அவிச்சு இப்படி கொடுக்குறாங்க. வரும்போது மறக்காம வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்குது, வித்தியாசமான சாப்பாடு இருக்குது. கேரளாவுடைய இந்த மூணாறு பகுதி மிக மிக அழகான ஒரு பகுதி. நிறைய தேயிலை மரங்கள் இருக்குது. இந்த பாதையால் பயணிக்கும் போது எந்த இடத்துல பார்த்தாலும் மக்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்க கிடைக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் இந்த இடத்த பாருங்கள், அந்த பின்பக்கம் இருக்கிற மலையை அந்த இடங்களை கவர் பண்ணி நிறைய ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இந்த இடத்துல நடக்குது. இந்த வழியை நாங்கள் பயணம் பண்ணும்போது இந்த மாதிரியான அழகான விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே போகலாம். உங்களுக்கு கேரளா வரதுக்கான ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுடைய டிராவல் பார்ட்னர் ஜோலி ஹாலிடேஸா இருக்கட்டும். சிறந்த அழகான பயணத்தை வந்து எனக்கு செய்து கொடுத்தது ஜோலி ஹாலிடேஸ் தான். அழகான இந்த இடங்களை நீங்களும் பார்க்கதா இருந்தால் கண்டிப்பா நீங்க அவங்களோட பயணிக்கலாம். இந்த கேரளா மட்டுமில்லை, இலங்கைக்கான சுற்றுலா பயணத்தையும் கூட நிறைய பேக்கேஜ் மூலமா உங்களுக்கு தராங்க. எனவே மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, நேரடியாக அவங்களுடைய பேசி உங்களுடைய பயணங்களை வந்து ஏற்பாடு செய்து கொள்ளுங்க. தகவல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பயணம் பண்ணும்போது பயன்படுத்துங்க. தேயிலை தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கேன். போகிற வழியில் அழகான தேயிலை தோட்டங்கள் நிறைய இருக்குது. மூணாருடைய முக்கியமான பயிரே இந்த தேயிலை தான். நல்ல அழகான தேயிலை தோட்டம், பார்க்குற இடம்லாம் பச்சை பசேலன் இருக்கு. அம்மாவால் தேயிலை கொழுந்து பறிக்கிறாங்க. அப்படியே எடுக்கிற மாதிரி. ஓ, கத்திரி வெட்டணுமா? கத்திரி, கத்திரியால் வெட்டுங்க. அங்கே வந்து கத்திரியால் வெட்டுறல, அங்கே வந்து கையால் இப்படி தான்
புடிங்கி எடுப்பாங்க இந்த மெஷின் இருக்கு ஆ அதுதான் இப்போல மெஷின் வந்துருச்சு மெஷின் வந்துட்டு ஆமா இது இதான அந்த மெஷின் அது வந்து இப்படி அது வந்து 18000 மெஷின் 18000 ஒரு ஒரு அப்படியே இழுக்குறது சீப்பு மாதிரி ஆ அப்படியே பிடிச்சு இழுத்து விடுறதா அப்படியே நீங்க இங்க நில்லுங்க நான் கீழ போயிடுறேன் ஆ அது வந்து தனியா ஒரு ஆள் பயன்படுத்துறதா இல்ல முதுல பேட்டரி மாட்டிக்கிட்டு போட்டுட்டு அப்படியே ஒரு ஆள் தான் வலிச்சு எடுக்கிறது சார்ஜ் போட்டு எடுக்கிறது ஒரு நாளைக்கு அதால ফুল டைம் வேலை 300 400 கிலோ 500 கிலோ 300 400 ல எடுக்கலாமா ஆமா அவ்வளவுக்கு தேயிலை கொழுந்து இங்க இருக்கா ஆமா ஓ ஆ இதுல இதுல வெட்டுங்க இதுல வெட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுப்பீங்க இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வெட்ட முடியல இதுல 100 கிலோ எல்லாம் வெட்டிரு 100 கிலோ வெட்டுவீங்க கொழுந்து இருந்தா இருந்தா 100 கிலோவே வெட்டலாம் ஓ ஆ நல்லா இருக்கு இந்த கையால புடுங்கறத விட ஈஸி இதால மரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல இல்ல இந்த ஏத்தி அழகா குளுந்து வரும் ஆ வேற உண்டா இருக்கு ஓ நல்லா இருக்கு கிளம்பி வந்து புடிச்சு வந்து ஆமா பாத்தீங்களா இது வெட்டனா இப்படி வெட்டலாம் அடியோடயே வெட்டலாம் அடியோடயே வெட்டலாம் ஏனா நமக்கு இரண்டாவது குளுந்து வர்றதுனால தூக்கி வெட்டணும் ஓ ஓ ஓ ஓ श्रीलंगा அட காட்டுங்க கொளுந்து வந்தது ஆ ஓ இப்படி வருது ஓ ஓ ஓ ஓ இது வெட்டியே அந்த சாக்கல அப்படி தட்டிக்கணும் தட்டுவோம் நல்லா இருக்கு உண்மையிலேயே இது கத்திரிக்கோல் மாதிரி தான் பெரிய செலவும் இல்ல ஒரு சின்ன கத்திரிக்காய் அதாவது இந்த புல்வற்ற கத்திரிக்கோல் மாதிரி இருக்கு அதோட கொளுந்துகள் விழாத மாதிரி பேக்ல வச்சிருக்காங்க பேக் கொண்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதை ஏன் நம்ம பயன்படுத்த முடியாது மலையகத்தில் இப்போ நாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கையெல்லாம் பிடுங்கும் 20 கிலோ அவங்களுக்கு ஒரு நாளில் எடுக்கிறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயம் ஆனால் இதில் சாதாரணமாக 100 கிலோ வெட்டுறாங்களாம் சாதாரணமாக 100 கிலோவுக்கு மேலே வெட்டலாமாம் இதை நம்ம மலையகத்துக்கு கொண்டு வந்து அல்லது அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா நிச்சயமாக ஒரு பிரயோசனமான விஷயமாக இருக்கும் ஏன்னா இது நடைமுறையில் கேரளாவில் இருக்குது மூணாரில் வந்து இது கேரளாவில் நடைமுறையில் இருக்குது இதை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தால் இன்னும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றதான் இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது சும்மா மூணாறு கிராமங்களுக்குள்ளே இப்படி இருக்குது மக்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான நடைமுறை இருக்குது அப்படின்றத சும்மா பார்க்க வந்தேன் வித்தியாசமாக இருக்குது நம்ம கிராமங்களுக்கு போன மாதிரியான பாதை அமைப்புகள் தான் சின்ன சின்ன கடைகள் இருக்குது எப்படி இருக்கீங்க நீங்கள் மூணாரா நாங்கள் மூணாறு ஓ தமிழ்நாளில் காய்ப்பீங்களா இங்கே எல்லாருமே தமிழ் தான் பேசுவோம் எல்லாம் தமிழ் மலையாளம் பேச மாட்டாங்க மலையாளம் கூடுதலாக அவ்வளோ பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க என்ன காரணம் இந்த முட்டை அங்க இருக்கு லட்டு லட்டு முறுக்கு பிஸ்கட் இருக்கு பிஸ்கட்ல 4-5 இருக்குது இதெல்லாம் இங்கேயே செய்வாங்களா பேக்கரியா ஆ செய்வாங்க குடிசை தொழில் ஆ குடிசை தொழில் தான் எல்லாமே தள்ளுபடி எல்லாம் செய்வாங்க இதெல்லாம் அந்த இனிப்பு அல்வான்னு சொல்லுவாங்க தானே அல்வா இல்ல பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் ஆ நாங்க ஒரு பஞ்சு மிட்டாய் தாங்க நல்லா இருக்கு நல்லா இனிக்குது இதில் பாருங்க நான் நினைக்க ஒரு பழைய முறை அடுப்பு கொண்டு வச்சுருக்காங்க சுடுதண்ணி இது பண்ணுறாங்க போல சூடு ஆக்கியிருக்காங்க சுடுதண்ணி சூடாகிறதுக்கு ஒரு விறகு அடுப்பு இந்த இடம் வந்து எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கோ பாயிண்ட் அதாவது நாம் இங்கேருந்து சத்தம் போட்டோம்னு சொன்னால் அது வந்து எதிரொலிக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது இந்த தண்ணியில் வந்து பட்டு எதிரொலிக்குமா அப்படி நடக்குதான்றதை பார்ப்போம் ஆ கேட்குது கேட்குது சத்தம் கேட்குது
கொக்கோ சத்தம் கேக்குது. எங்கயோ இடத்த எக்கோ கேக்குது. கேக்குது நல்ல சத்தமா போடணும். சத்தமா சத்தமா கேட்ட உடனே அதை எக்கோ பண்ணும். கேக்குது கேக்குது அவர் சத்தம் போட்டது கேக்குது. எக்கோ போய் நல்லா இருக்கு பாடுறது. வட்டவடா அப்படின்ற இடம், இதுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இங்கே வந்து ஒரு டிக்கெட் எடுக்கணும், இந்த இடத்துல ஒரு டிக்கெட் எடுக்கணும். அதை எடுத்தாச்சு, அப்படியே போயாச்சு. அது இப்போ போன வழி 5 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகே, அங்கே வண்டி நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியாது. என்ன காரணம்? மிருகங்கள். மிருகங்கள். ஓகே, அதனால நேராக போகணும். வேலை ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் வண்டி நிப்பாட்டி எடுக்க முடியாது. ஓகே, ரைட், போகலாம் 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 போகலாம். என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வித்தியாசமாக பச்சை பசையலன் இருக்குது. இது வந்து தேயிலை மரங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அப்படி இல்லை, இது தேயிலை மரம் இல்லை. இது முழுசாக இந்த பிரதேசம் முழுவதுமே மரக்கறிகள் பயிர் செய்கிற ஒரு கிராமம் இது. இந்த இடத்த வந்து வெஜிடபிள் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மரக்கறி கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ கட்டிடங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய வீடுகள் இருக்கான். அந்த நாளில் இது வந்து குடிசை வீடுகளாக இருக்குமா, சின்ன 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 குட்டி குட்டியாக சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே. அந்த மரக்கறி தோட்டம் செய்கிற மக்கள் தான் இங்கே இருந்தாங்களாம். இந்த இடம் முழுவதுமாக மரக்கறி தான், எந்த மரக்கறி வேணாலும் இங்கே இருக்கும். அதாவது குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய அத்தனை மரக்கறிகளையும் இங்கே பயிர் செய்யக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் இந்த வெஜிடபிள் கிராமம். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம்னு தான் போகிறோம். ஆனால் இப்போ வந்து ஓப் சீசன், அதாவது இந்த காலத்தில் வந்து பெரிய அளவான மரக்கறி இல்லை. கோவா போஞ்சி இந்த மாதிரி கேரட்டா அந்த மாதிரியான மரக்கறி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, பெருசாக இல்லை. இப்போ தான் திரும்ப வந்து நடுகை செய்கிறாங்க, இந்த மாதிரி நிலங்களை பதப்படுத்தி நடுறாங்க. இன்னொரு 3 மாதத்தில் அப்படியே முழுவதுமாக இந்த பிரதேசம் முழுவதுமாக அப்படியே மரக்கறி தோட்டங்களால் நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மரக்கறி தோட்டம் தான் இது. நம்ம வந்த காலம் இந்த நேரம் வந்து சரியாக இறங்கி இந்த ஒவ்வொரு மரக்கறிகளையும் பார்க்க கிடைக்கல. அது பிடுங்கிறது, அதை இங்கேயே விற்பாங்களாம், இங்கே வந்து மக்கள் வாங்கிட்டு போவாங்களாம். இந்த மாதிரி ஒரு அழகான கிராமம், வரும்போது கட்டாயம் வந்து பாருங்கள். மூணாறுலேருந்து நாங்கள் வட்டவடா வரோம் தானே, வட்டவடா பிரதேசம் தான் இது. வட்டவடாக்குலாம் இந்த கிராமம் இருக்குது. வரும்போது கேரளா வந்தீங்கன்னா இந்த மரக்கறி கிராமத்தையும் தவறோடாமல் பாருங்கள். உங்களுக்கு நம்ம வந்து இதிலே வீடியோலே பார்த்துருக்கலாம், நம்ம வந்த நேரம் பார்க்க முடியல. ஓகே, இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது கட்டாயம் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கலாம். மூணாறுடைய பயணம் நல்லா இருக்குது, நல்ல வித்தியாசமான அழகான தேயிலை மரங்கள் உள்ள பிரதேசத்தை பார்க்க கிடச்சிது. தேயிலை கொழுந்து பறிக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்க கிடச்சிது. என்ன தான் நான் இது வந்து கேரளாவுடைய புது இடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னாலும், நம்மளுடைய மலையகத்தை வந்து பார்த்த மாதிரியே இருக்குது, அப்படியே மலையகத்தை பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த அளவுலேருந்து ஒரு 90% தான் நமக்கு, 10% தான் நமக்கு இருக்குது, 90% ஒத்து போகுது. இந்த மாதிரி அந்த நடைமுறை வாழ்க்கை, அந்த ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும். நாம் எங்கே எட்டி பார்த்தாலும் தேயிலை மரங்களையும் அந்த கலாச்சாரத்தையும் பார்க்கும்போது அந்த
அந்த சாயல் அப்படியே இருக்குது. ஓகே, இந்த இடத்த இந்த டீயோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஆர்ஜே சந்துரு விலக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மெனகா ஃபேஸ்புக் பேஜ், ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.